ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி மாரப்ப வீதியில் உள்ள சிறப்பு தடுப்பூசி மையத்தில் கொரோனா தடுப்பூசிக்காக நேற்று இரவிலிருந்து பொதுமக்கள் கால்கடுக்க காத்து நிற்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருண்குமார் இணைகிறார் அருண்குமார் ஈரோட்டில் தடுப்பூசியினுடைய தட்டுப்பாடெல்லாம் எப்படி இருக்கிறது நேற்று இரவிலிருந்தே சேர் மற்றும் கட்டில்களை கொண்டு வந்து போட்டு பொதுமக்கள் எல்லாம் அங்கு காத்து கொண்டிருந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து நியூஸை பதிவு செய்து கொண்டு இருந்தது அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க அருண் நிச்சயம் மனோஜ் குறிப்பாக வந்து பார்த்தோம்னால் மேற்கு மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் அதே போல் வந்து பார்த்தோம்னால் சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தடுப்பூசிக்கான தட்டுப்பாடானது தொடர்ந்து நிலவி வருகிறது அந்த வகையில் தான் வந்து ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தடுப்பூசி மையங்களில் பொதுமக்களானது இன்று காலை அதாவது தடுப்பூசிக்காக வந்து தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட வேண்டும் என்றால் முன் நேற்று இரவிலிருந்து தடுப்பூசிக்காக வந்து கால் கிடக்க காத்திருக்கின்ற அவல நிலையானது தொடர்ந்து நிலவி வருகிறது அந்த வகையில் நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சியானது ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட சூரம்பட்டி மார்பீதி பகுதியிலாம் வந்து பொதுமக்கள் இரவு முதலே வந்து பார்த்தோம்னா தடுப்பூசிக்காக காத்து கிடக்கின்ற அவல நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பத்தாயிரம் தடுப்பூசிகளாலும் செலுத்தப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக மா மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பத்து இடங்களில் வந்து தடுப்பூசிகளாலும் செலுத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்த தொடர்ந்து தற்பொழுது இந்த இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா பொதுமக்கள் நேற்று இரவு முதலே வந்து தடுப்பூசிக்காக செலுத்த கால் கிடக்க நின்று கொண்டிருந்தனர் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நேற்று இரவு முதலே வந்து இங்கே இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா மழை பெய்து இருந்தது இந்த மழை பெய்து பொருட்படுத்தாமல் கூட பொதுமக்கள் தடுப்பூசிக்காக இந்த பகுதியில் வந்து காத்து கிடந்தனர் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொரோனா பாதிப்பு என்பது நாள்தோறும் அதிகரித்து வருகிறது இந்த கொரோனா ஆட்சியின் காரணமாக பொதுமக்கள் வந்து தடுப்பூசி செலுத்திக் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் இருந்த வந்து ஒவ்வொரு தடுப்பூசி மையங்களும் பார்த்தோம்னா நூறு பேருக்கு மட்டுமே வந்து தடுப்பூசிகள் செலுத்தப்படுகின்றது அந்த வகையில் இந்த குறைவான வழங்கப்படுகின்ற தடுப்பூசிக்காக வந்து பார்த்தோம்னா பொதுமக்கள் வந்து நாள்தோறும் எண்ணற்ற பொதுமக்கள் இந்த கொரோனா சிறப்பு மையங்களில் வந்து பார்த்தோம்னா நின்று வருகின்றன குறிப்பாக ஈரோடு மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் இன்று மட்டும் பத்து இடங்களில் இந்த கொரோனா தடுப்பூசி முகாம் முகாமானது நடைபெறுகிறது அதே ஈரோடு மாவட்டம் பொறுத்தவரைக்கும் சுமார் தொண்ணூறு இடங்களில் தடுப்பூசி முகாமான நடைபெற்று வருகிறது இந்த இந்த கொரோனா தடுப்பூசி முகாம்களில் பொறுத்த வரைக்கும் நாள்தோறும் வந்து பார்த்தோம்னா கொரோனா கொரோனா தடுப்பூசிக்காக வழங்கப்படுகின்ற தடுப்பூசிகளானது குறைவாக எண்ணிக்கையிலேயே வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது இங்கே நேற்று இரவு முதலே வந்து காத்திருந்த பொதுமக்கள் ஒன்று நம்ம அடிக்கார் அவர்கிட்ட கேட்போம் அம்மா வணக்கங்கம்மா அம்மா நேற்று இரவு இருந்து எங்கள் தடுப்பூசிக்காக காத்திருக்கீங்க ஏற்கனவே இங்கே தடுப்பூசி முகாம் நடைபெற்றதாம்மா ஆ போன சனிக்கிழமை நடந்துதுங்க இப்போ இன்றைக்கி இன்றைக்கி போடணும்னு சொல்லியிருக்காங்க அதான் என் சாயங்காலம் அஞ்சு மணி தான் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கட்டிலெலாம் போட்டு போட்டுகிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டு மூணு ஸ்கூலுக்கு போகணும் இல்லை நூறு தான் போட்டோம் சொல்கிறாங்க அதனால் எங்கே போய் கிடைக்கல இப்போ என் சாயங்காலம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக தடுப்பூசி போடுறதுக்காக இங்கே வர எல்லாத்துக்குமே தடுப்பூசிக்கான டோக்கன் தராங்களா இல்லை எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்குதுங்களா இல்லை இப்போ வந்து நூறு தான் போட்டோன்னு இருக்காங்க மாதிரி மறுபடியும் வந்து ரெண்டு நாள் கழிச்சு போட்டோன்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாத்துக்கும் கிடைக்குன்னு நினைக்கிறோம் இன்றைக்கி நூறு சொல்லியிருக்காங்க நூறு டோக்கு கொடுத்துட்டாங்க நிச்சயமாக குறிப்பாக வந்து பார்த்தோம்னால் அதாவது கொரோனா தடுப்பூசிக்காக வந்து ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒவ்வொரு தடுப்பூசி மையங்களிலும் இது போன்ற பொதுமக்கள் வந்து எண்ணற்ற இடங்களில் நிரம்பி வழிகிறது நம்மளால் காண முடிகிறது குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறைவான தடுப்பூசி எண்ணிக்கையில் தான் வந்து அதிகளவில் வழங்கி வர்றாங்க ஏன்னென்று பார்த்தா இன்னைக்கு மட்டுமே வந்து சுமார் பத்தாயிரம் தடுப்பூசிகள் மட்டுமே வழங்கியிருக்காங்க இந்த பத்தாயிரம் தடுப்பூசிகளும் வந்து பார்த்தோம்னால் இது பத்தாயிரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்து ஐநூறு கோ கோவிட்சீடும் ஐநூறு கோவேக்சினும் வந்து தடுப்பூசிகளான வழங்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து பார்த்தோம்னாலும் சுமார் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களும் அதிகளவில் இருக்காங்க அதே போல் வந்து இருபது பதினெட்டு டு நாற்பது நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களும் அதிக இந்த எண்ணிக்கையில் வர்ற ஒரு நல்ல காரணத்தினால ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கொரோனா தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் தொடர்ந்து வச்சிருக்காங்க மனோஜ் ஈரோடு மாவட்டத்தில் தடுப்பூசியினுடைய தட்டுப்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிற தொடர்பான கள நிலவரங்களை பதிவு செய்திருக்கிறீங்க தகவல்களுக்கு நன்றி அருண்